ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெல்மெட்டு லைஃப்ல எவ்வளவு முக்கியம்ன்றது பேச போறேன். புரியுது, எல்லாரும் முகக்கவசம் போடுற நேரத்துல என்னடா தலைக்கவசம் பேசிட்டு இருக்கான்னு யோசிப்பீங்க. பட் அது என் லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் தந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஹெல்மெட் போடுறதுனால நீங்க எவ்வளவு சேஃபா இருப்பீங்க, உங்க ஃபேமிலிக்கும் அதனால எவ்வளவு பெனிஃபிட் ஆகுதுன்றது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஹெல்மெட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய பசங்க என்ன பாக்குறாங்கன்னா, எண்ட ஹெவியா இருக்குது, பிளஸ் முடி கொட்டுது, இந்த மாதிரி ஊருப்பட்ட ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கீங்க. பட் ஹெல்மெட்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னா, நொடி அளவுல உங்க உயிர் பொழைச்சி வெளியே வரலான்ற அளவுக்கு ஹெல்மெட் உங்களை சேஃப்கார்ட் பண்ண போகுது. அண்ட் மோரல்லஸ் இதுக்கு நீங்க ஒத்துட்டு தான் ஆகணும். நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அது உங்களை காப்பாற்றும். ஆஃப் ஹெல்மெட் போட்டாலும் இங்கே வரைக்கும் தான் வரும். இங்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் கார்டில் இருக்கு. ஓப்பன் கார்டில் இருக்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி கோன் ஸ்பாயில் யூ அடி. ஸோ ஹெல்மெட்டை ஏன் முக்கியம், எப்படி ஏன் லைஃப்ல ஹெல்மெட் முக்கியம் நான் உணர்ந்தேன்றது தான் சொல்ல போறேன். ஒரு வாட்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரைடு போயிட்டு இருக்கும் போது ஒரு காதில் மோதி நான் பவுன்ஸ் ஆகி விழுந்து இப்படி என் சின்ன இப்படி தலையில பட்டு என் மூக்கு இப்படி தீஞ்சுது. இந்த இடத்துல எனக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஹெல்மெட் வந்து இல்லாததுனால நான் பட்ட இந்த அனுபவம் பிளஸ் என் பல்லெல்லாம் உடஞ்சிது. அந்த அளவுக்கு வஸ்டான ஒரு ஆக்சிடென்ட் என் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஹெல்மெட் போட்டு நான் அன்னைக்கு நான் அந்த ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்திருக்காது. ஸோ இதனால தான் நான் வந்துட்டு மற்றவங்களுக்கும் இதை நான் கண்டிப்பாக என்றைக்குமே ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ ஹெல்மெட் போட்டு போகிறது என்றைக்குமே ரொம்ப 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 சேஃபு. லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஃபேஸ் தெரியணும், ஃபேஸ் தெரியணும், அப்போ பைக்கில் போகும்போது மட்டும் ஃபேஸ் செஞ்சால் போதாது. லைக் ஃபியூச்சர்லேயும் உங்கள் ஃபேஸ் தெரியணும்னா ஹெல்மெட் கண்டிப்பாக நீங்கள் பைக் ஓட்டும் போது வேணுன்றது தான் என்னோட சொல்லு. அண்ட் நீங்கள் சின்ன ரைட் போகிறதா இருந்தால் கூட ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நல்ல டிரைவராக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ சூப்பராக கூட வண்டி ஓட்டலாம், சீட்டில் வரவன் பைத்தியக்காரனாக இருந்தால் நமக்கு ஆப்பு தான். ஸோ அதுக்காகவே நீங்கள் ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். ஸோ அதை யோசிச்சு போடுங்க. எல்லாரும் லைசன்ஸ் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நிறைய பேர் லைசன்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க, சின்ன சின்ன பசங்க கிட்ட பைக் இருக்கு, சும்மா வந்துட்டு டக்குன்னு பிரேக் அடிச்சிருவாங்க. என் சைக்கிளில் போகிறவங்க கூட ரிஸ்க், நடந்து போகிறவங்க கூட ரொம்ப ரிஸ்க் தாங்க. ஏன்னா நடந்து போகிறவங்க டக்குன்னு லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிராஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த டைமில் உங்களால் பிரேக்ஸ் எதுவுமே அப்ளை பண்ண முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா கூட ரொம்ப மைனர் அடியோடு நீங்கள் தப்பிப்பீங்கன்றது தான் என்னோட சொல். அண்ட் ஹெல்மெட்டு லைக் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய குவாலிட்டி இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், ஹெல்மெட் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் வர்த்தாக காஸ்ட்லியான ஹெல்மெட்டே வாங்குங்க. சும்மா வாங்கணுமேன்ற பேருக்கு ஏதோ ஒரு ஹெல்மெட்டை வாங்காதீங்க. அந்த முத்திர குத்தின ஹெல்மெட்டு அந்த ஷைன் ஆச்சுன்னா அது மட்டும் வாங்குங்க. ஏன்னா அதுதான் உங்களை காப்பாற்ற போகுது. நீங்கள் லைஃப்பில் இன்சூரன்ஸ் போட்டுருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். உங்கள் வீட்டில் லக்ஸுரிக்காக பெரிய பெரிய டிவி வாங்கி வைக்கிறீங்க, பெரிய கார் வாங்கி ஓட்டுறீங்க, பெரிய ஃபோனு 2 லட்சம் ரூபாய்க்குலாம் ஃபோன் வாங்குறீங்க. பட் ஹெல்மெட்ன்றது மேட்டர் ஆஃப் 5000 ரூபீஸ்க்கு நல்ல வர்த்தான ஹெல்மெட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த 5000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அது உங்கள் உயிரை காப்பாற்ற போது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹெல்மெட்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு என்றைக்குமே மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்மெட் ரொம்ப முக்கியம், என்றைக்குமே ஹெல்மெட் போடுறத மறந்துடாதீங்க. பைக்கில் நீங்கள் எப்போ ஏறி உட்காந்தாலும் ஹெல்மெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு யாருக்கும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு யூஸே கிடையாது. ஏன்னா எப்படி நீங்கள் விழுந்தாலும் உங்கள் சின்ன கூட அது ப்ரொடெக்ட் பண்ணாது. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் மட்டும்தான் உங்களை என்றைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மோட்டோ ஜிபிலாம் போய் பாருங்கள். அதில் ஓட்டுற அந்த ரைடர்ஸ் விழும் போது இது வரைக்கும் எந்த ரைடர்ஸ்க்கும் ஃபேஸில் கிராக் விழுந்ததே கிடையாது, ஃபேஸில் ஒரு சின்ன அடி விழுந்தது கிடையாது. ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஓட்டுறாங்க. அந்த ஹெல்மெட்டு அவங்களை அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு ப்ளஸ் என்னோட லைஃப்பில் நான் அனுபவப்பட்டதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து ஹெல்மெட் வேர் பண்ணி ஓட்டுங்க. பை கைஸ்.